بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار

அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பிற்குரியவர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த இரவு பொழுதில அல்லாஹினுடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்படுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரை ஆர்வம் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய தினத்தில் பேசுவதற்காக ஒரு தலைப்பு எடுத்து வரப்பட்டிருக்கின்றது அந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் இன்றைய காலச்சூழ்நிலைகளை நாம் சில விஷயங்களை கருத்தில் கொண்டு அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன நாம் என்னென்ன செயல்பாடுகளை இப்பொழுது கடைபிடிக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை முதலாவதாக சுருக்கமாக உங்களிடத்தில் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இன்றைய சிரியாவினுடைய நிலை ஹலப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாரம்பரியமான நகரிலிருந்து இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரை மிகவும் கவலைக்குள்ளான ஒரு செய்தியாக கண்ணை மூடினால் பிஞ்சு குழந்தைகளுடைய அந்த இரத்த சகுதியும் சகோதரிகளுடைய கூப்பாடுமே இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு அதிகமாக தெரியக்கூடிய ஒரு அவலத்தை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வப்பொழுது இஸ்லாமிய சமூகத்திற்கு இது போன்ற கொடூரங்கள் நடந்து கொண்டே இருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் பலஸ்தீன் ஆப்கானிஸ்தான் ஈராக் பர்மாவில ரோங்கியா என்ற பிரதேசம் இந்தியாவில காஷ்மீர் போன்ற பகுதிகள் அவ்வப்பொழுது இஸ்லாமியர்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே ஒரு இறை உணர்வு உள்ள ஒரு முஸ்லீமினுடைய உள்ளம் கண்டிப்பாக கலங்காமல் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கொடூரங்களை உலகத்தில் பல்வேறு இடங்களிலே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக நாம் அன்றாடம் பார்த்து வருகின்றோமே இதற்காக நாம் என்ன செய்வது கடந்த இரண்டு மூன்று தினங்களாக ஹலப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாரம்பரியமிக்க அந்த சிரியாவுடைய நகரம் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் உண்மையான முஸ்லிம்கள் வாழ்ந்த அந்த நகரம் இன்றைக்கு முழுக்க ஷியாக்களாலும் சியோனிசத்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு எல்லோரும் வெளியேற்றப்படக்கூடிய எல்லோரும் கொல்லப்படக்கூடிய ஒரு அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பெண்கள் எல்லாம் உளமாக்கிற இடத்திலே பத்துவா கேட்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கின்றது என்ன பத்துவா கேட்கிறாங்க தெரியுமா நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறாங்க நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்க இல்லை என்று சொன்னால் என்னுடைய கணவனால் என்னுடைய சகோதரனால் என்னுடைய தந்தையால் நாங்கள் கொல்லப்படுவதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்குதா என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு பெண்கள் வைத்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு அதிகாலையிலே சவுதியினுடைய அனைத்து பள்ளி வாயில்களிலும் இன்றைக்கு சுமுக தொழுகையில குணவு தோதுனாங்களே அது அந்த சகோதரிகளுடைய ஃபத்துவாவினுடைய ஃபத்துவா கேட்டதுடைய வெளிப்பாடு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாது தன்னை தானே மாய்த்து கொள்வதற்கு ஒரு சகோதரி தயாராகின்றாள் என்று சொன்னால் இஸ்லாம் காட்டித்தராத ஒரு வழிதான் ஏன் இந்த ஒரு மார்க்க ஃபத்துவாவை அவர்கள் கேட்க வேண்டும் இஸ்லாம் காட்டித்தராத ஒரு வழிதான் நான் தற்கொலை செய்து கொண்டால் எனக்கு நிரந்தர நரகம் நான் எப்படி தற்கொலை செய்து கொண்டேனோ அதே போன்றுதான் நாளை வறுமையினாலில் நான் வேதனை செய்யப்படுவேன் என்று அந்த சகோதரிகளுக்கு தெரியாமல் இல்லை வேண்டுமென்றே ஒரு உயிரை கொள்வது பாவம் என்பதையும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு தந்தையே தன்னுடைய மகளை கொள்வது என்பது எதிர்த்து பார்க்க முடியாது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா யாராவது ஜீரணிக்க முடியுமா தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய மகளை நான் கொள்வதற்கு தயாராகின்றேன் என்ற ஒரு சூழ்நிலை அங்கே வருகின்றது என்று சொன்னால் அந்த அளவினுடைய கொடூரங்களை நாம் சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வாக அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது சிறு குழந்தைகள் நாங்கள் கிளர்ச்சியாளர்களை விரட்டுகின்றோம் என்ற பெயரால் சிறு குழந்தைகள் குடும்ப பெண்கள் யாரென்றும் பாராமல் தாக்குதலை நடத்தி சின்னா சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த ஊடகங்களிலும் இதுபோன்ற செய்திகளை பார்க்க முடியாது இஸ்லாமியர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களுக்கு தெரியவே தெரியாது அன்றாடம் ரோங்கியாவிலே இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு உயிரோடு இரண்டாக பிளக்கப்பட்டு குடலை எடுத்து வெளியே போடப்பட்ட பிறகு அவர்களை கருவறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்றதே சாதுக்கள் என்ற பெயரால் நாங்கள் சாதுக்கள் சமாதானத்தை போதிப்பவர்கள் அமைதியை விரும்புவர்கள் என்ற பெயரால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடூரம் இன்றைக்கு எந்த ஒரு ஊடகத்திலாவது வந்திருக்கின்றதா யாராவது அதை பிரசுத்தரித்திருக்கிறார்களா எதையுமே பார்க்க முடியாது யாரும் அதை போட மாட்டார்கள் யாரும் அதை பற்றி பேச மாட்டார்கள் ஏன் அங்கெல்லாம் கொல்லப்படுவது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுவது முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் கொல்லப்படுவது முஸ்லீம்கள் கருவறுக்கப்படுவது என்பது அவர் சிறாராக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் குடும்ப பெண்ணாக இருந்தாலும் வயோதிகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உலகம் கவலைப்படாது அதுதான் இன்றைக்கு இஸ்லாமியருடைய நிலை நம்ம என்ன செய்யலாம் நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போக முடியாது நீங்களும் நானும் ஆயுதம் தூக்கி மிகப்பெரிய ஒரு வல்லமையோடு போய் அங்கே எதையும் சாதிக்க முடியாது எதிர்ப்பு காட்டக்கூடிய நாடுகள் கூட அங்கே சென்று சாதிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கின்றது இன்றைக்கு அதிகமாக எதிர்ப்பு காட்டக்கூடிய நாடுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கத்தர் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றது அளபிலே நடக்கக்கூடிய ஒரு கடூரம் ஒரு இறந்த குழந்தை இடத்திலே தந்தை பேசுகின்றார் இறந்த குழந்தை இடத்திலே தந்தை பேசுகின்றார் நீ மரணித்து விட்டாய் உனக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருவான் நீ சொருகத்திற்கு செல்வா என்று இறந்த குழந்தை இடத்திலே ஒரு தந்தை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் அங்கே இருக்கின்றது எல்லோரும் ஐந்து நேர தொழுகைகளை சொல்லுவார்கள் நாங்கள் ஆறு நேர தொழுகையை தொழுகின்றோம் அதில் ஒரு தொழுகை ஜனாதாவுடைய தொழுகை என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு அளவினுடைய நிலை என்ன செய்யலாம் நாம் என்ன செய்ய முடியும் இன்றைக்கு ஒரு கத்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டால் ரஷ்யாவை எதிர்த்தலாம் போரிட முடியாது அதற்கான எந்த விதமான வாய்ப்பும் எந்த விதமான அதற்குரிய வல்லமையும் கத்தரிடத்தில் கிடையாது எதிர்ப்பு காட்டக்கூடிய துருக்கி அதை சென்று சாதித்து வர முடியும் என்று சொன்னால் அதுவும் முடியாது தன்னுடைய படையை துருக்கி காலி செய்தால் துருக்கியை காலியாக்குவதற்கான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது யாரிடத்திலும் உதவி பெற முடியாது கத்தர் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானிடம் உதவி கேட்க முடியுமா கேட்க முடியாது பாகிஸ்தான் தற்போது நட்பு நாடாக இருக்கக்கூடிய அந்த சீனா கூட ஒருவேளை பாகிஸ்தான் கத்தருக்கு உதவி செய்து ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு எதிராக போரிடுவதற்கு முன் வந்தால் சீனா ரஷ்யாவோட தான் சேரும் கம்யூனிஸ்ட் நாடு இன்னைக்கு என்ன செய்யாதுங்க யாரோட சேராது இங்கே சேர்ந்து முஸ்லீம்களுக்கு உதவுமா என்றால் கண்டிப்பாக கிடையாது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் பாகிஸ்தானை தன்னுடைய எதிரி நாடாக பார்க்கக்கூடிய இந்தியா என்ன செய்யும் ரஷ்யாவோட தான் சேரும் இதுதான் ஒரு நிலை சிரியாவை காப்பாற்றுவதற்கு சிரியாவை காப்பாற்றுவதற்கான அந்த ஹலபுடைய அந்த குழந்தைகளையும் வாலிப பெண்களையும் காப்பாற்றுவதற்கான எந்த ஒரு சூழ்நிலைகளும் இன்றைக்கு கிடையாது அல்லாஹ் தவிர அல்லாஹ் ஒருவனால் தான் காப்பாற்ற முடியும் அவனை தவிர வேறு யாரினாலும் எந்த விதமான எதிர்ப்புகளையும் காட்டி காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைதான் அந்த மக்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவங்களையெல்லாம் நினைச்சு நம்ம எந்த அளவிற்கு அல்லாஹ் இறைஞ்சுகிறோமோ தெரியாது நமக்கு எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளங்கள் துடிக்குதோன்னு தெரியாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு ஒரே ஒரு உடலை போன்றவன் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட அந்த உடலை போன்ற உண்மையான ஒரு உயிரோட்டமான ஒரு உருவாக்கம் நம்மிடத்தில் இருக்கான்னு தெரியாது இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதற்காக துடித்தோம் என்று தெரியாது அதற்காக கவலைப்பட்டோம் என்று தெரியாது இன்றைக்கு நான் ஒரு நல்ல ஒரு உணவை உட்கொள்ளும் பொழுது என்னுடைய சகோதரன் என்னுடைய குழந்தையை போன்ற ஒரு குழந்தை உணவில்லாமல் இரத்த சகதியிலே புரண்டு கொண்டிருக்கின்றதே என்ற ஒரு கவலையோடு ஒரு உணவை உட்கொண்டவர்கள் எத்தனை பேர் தெரியாது அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹுடைய செல்லவங்க சொன்னாங்களே ஒரே உடலை போன்றவர்கள் எப்படி உடலிலே ஒரே ஒரு உறுப்பு எங்காவது நோமினைப்பட்டால் பட்டால் ஒட்டுமொத்தமாக அந்த உடலும் காய்ச்சலின் பக்கமும் வேதனையின் பக்கம் ஒன்று சேருகின்றதோ அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமனுடைய பாதிப்பில் ஒன்று சேர வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு நம்மள்ட்ட இருக்குதா அப்படிப்பட்ட ஒரு துடிப்புடையவர்களாக நம்ம இருக்கிறோமா அவர்களை நினைத்து கவலைப்படுகின்றோமா நாம் உணவு உட்கொள்ளும் போது நல்ல ஆடைகளை உடுத்தும் போது நம்மை அழகான முறையில் நம்முடைய தலைகளை கொள்ளும் பொழுது என்னுடைய சகோதரனுடைய தலையும் என்னுடைய அந்த சகோதரனுடைய குழந்தையினுடைய தலையும் அப்படியே குண்டுகளால் கட்டடத்துடைய இடிபாடுகளால் அப்படியே புழுதி படிந்த ஒரு நிலையில் இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனை எத்தனை பேருக்கு நமக்கு வந்திருக்குன்னு தெரியாது அன்பிற்குரியவர்களே அராஜகம் செய்பவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்ன திருமறை குர்ஆனுடைய தொண்ணூறாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது அல்லாஹ் காட்டுகின்றார் இவர்களுக்கு நினைப்பெல்லாம் என்ன இவர்களை யாரும் வெல்ல முடியாது என்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு இருக்கின்றது அதுதான் காரணம் எங்களை யாரு கேட்பார் யாரும் கேட்க முடியாது அந்த சிரியாவினுடைய அந்த ஷியா இசத்தினுடைய தலைவனுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்கலாம் ஈரான் இருக்கலாம் இது போன்ற ஏராளமான நாடுகள் இருக்கலாம் மறைமுகமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதற்கான உறுதுணைகளாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் நினைப்பு என்ன எங்களை யாரும் வெல்ல முடியாது திருமலை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் ஒவ்வொரு அநியாயக்காரனும் அகம்பாவம் பிடித்தவனும் அவன் மனதிலே நினைத்திருப்பது என்ன அலைகி அவர்களை யாரும் வெல்ல முடியாது என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கின்றதா அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹு ரபுல்லாரவின் வைக்கின்றார் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் விரட்டப்படுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் இன்றைக்கு கொல்லப்படுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கான இவர்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்கின்றார்களோ அந்த அளவிற்கான உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்று விடுவார்கள் எந்த விதமான மாற்றம் கிடையாது எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்றான் அந்த அளவுக்கு ஈமானுங்க நம்மளா அப்படிப்பட்ட ஒரு சங்கடங்களை அனுபவித்தால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உயிரோட்டம் அவங்களுக்கு இருக்குது அந்த நேரங்களிலும் பிஞ்சு குழந்தைகளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை யாருக்கு வரும் அந்த நேரத்திலும் தங்களுடைய உயிர் பறிக்கப்படும் பொழுது நான் ஒரு முஸ்லீமாக பறிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தானே அந்த பெண்கள் இன்றைக்கு ஃபத்துவாவை உலக நாடுகளிடத்திலே கேட்கின்றார்கள் என்று சொன்னார் இஸ்லாமிய தலைவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய இஸ்லாமிய உணர்வை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன திருமறை குரான் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றதோ அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை இன்றைக்கு அங்கே நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொன்னானே இது எம் குர் பிகல்லதீன கஃபரு தூக்கா ஓ எக் துலூக்கா ஓ எஹ் ருஜூக் ஓ எம் குருன ஓ எம் குருல்லா அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசல் அவர்களுக்கு எதிராக அந்த மக்கள் செய்த சூழ்ச்சியை பற்றி மிக அழகாக திருமறை குரானில் வர்ணித்து சொல்லி காட்டுகின்றார் இது எம் குர் பிகல்லதீன கஃபரு அவர்கள் அந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹினுடைய எதிரிகள் சூழ்ச்சி செய்தார்கள் எதற்காக உங்களை இந்த நாட்டிலே வைத்து உங்களை நாட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாமல் வைத்து உங்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க அல்லது உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்க அல்லது உங்களை ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்கின்றார்கள் அவர்களை விட அல்லாஹ சூழ்ச்சி செய்பவன் என்று சொல்றானே இது அப்படி யதார்த்தமாக நீங்க எங்கே பார்க்கலாம் அப்படி சுத்தி அந்த நகரமே அவர்களால் அநியாயக்காரர்களால் இன்றைக்கு சுற்றப்பட்டு இரவு நேரங்களிலே கொடூரமான முறையிலே தாக்கப்படுகின்றார்கள் என்ன சொல்றான் கிளர்ச்சியாளர்களை அடிக்கிறோங்கிற கிளர்ச்சியாளர்கள் யார் பச்சை குழந்தைகளா வயோதிகத்தில் உள்ள பெண்களா வாலிப பெண்களா வீட்டை விட்டு வெளியே வராத பெண்களா இவர்களெல்லாம் இன்றைக்கு கிளர்ச்சியாளர்களாக ஆக்கப்பட்டு கொல்லப்படக்கூடிய ஒரு அவலம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றனர் வாலிப பெண்களை கண்டுபிடித்தால் கற்பழித்து கொலை செய்யக்கூடிய நம்முடைய சகோதரிகள் சின்னா பின்னமாக்கக்கூடிய ஒரு அவலம் இது எப்படி ஒரு மோமினான ஒரு முஸ்லிமான பின்னால் தாங்கிக்க முடியும் தாங்கிக்க முடியலங்க முடியாதனால தான் அவர்கள் அங்கே கேட்பது நாங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றோம் என்னுடைய மானமா என்னுடைய மானம் எப்படி இருந்தாலும் நான் மூத்தா போறேன் போகிறேன் எப்படி இருந்தாலும் நான் மரணிக்கத்தான் போகின்றேன் என்னுடைய மரணம் என்னுடைய மானம் காக்கப்பட்ட நிலையிலே மரணிக்க வேண்டும் என்ற ஒரு சகோதரனுடைய சிந்தனையை தான் இன்றைக்கு நாம் அங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றது ஒவ்வொருத்தருக்கும் துடிக்கலாம் ஏதாவது நம்ம செய்ய முடியுமானு என்ன செய்ய முடியும் அவர்களுக்காக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் பிரார்த்தனையை வேறு எதுவுமே இல்லை அதைத்தான் நாம் செய்ய முடியும் பிரார்த்தனையுடைய பலம் சாதாரணமானதல்ல அந்த பிரார்த்தனையை அன்றாடம் நாம் கண்டிப்பாக நம்முடைய சகோதரர்களுக்கு அந்த உணர்வோடு என்னுடைய சகோதரனுடைய ரத்த கசிவை எதிர்பார்த்து அந்த சகோதர சகோதரிகளுக்காக இந்த நாளிலே நாம் பிரார்த்தனை செய்வதற்கு அதிகம் அதிகமாக கடமைப்பட்டிருக்கும் அதை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயுதத்தை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க சாதாரணமாக காட்டித்தரலை எதிரிகளை வீழ்த்தக்கூடிய எதிரிகளை வீழ்த்துவதற்காக செல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முதல் ஆயுதம் பிரார்த்தனை தான் அந்த பிரார்த்தனைக்கு பிறகுதான் அவர்கள் போர்க்களங்களுக்கு சென்றதாக செய்திகளையும் சரித்திரங்களையும் நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய உறவுகள் நம்முடைய சகோதரர்கள் இன்னமல் மீன்வா நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் சொல்லி காட்டினானே அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் அவர்கள் அவருடைய சியாயிசத்தை அவருடைய சியோனிசத்தை ஏற்றுக்கொள்ளாதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு கொல்லப்படக்கூடிய ஒரு அவலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் யார் அவர்களுக்கு எதிராக போராடினார்களோ அவர்களிடத்தில் ஏற்பட்ட சில சங்கடங்கள் அவர்களிடத்திருந்த ஒற்றுமை எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பிற்கு காரணமானது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கனவப்பட்டிருக்கோம் போராடியவர்கள் அநியாயத்திற்கு எதிராக போராடியவர்களை ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க இன்னைக்கு நிலைமை அதுதான் இங்கே சிரியாவுடைய நிலைமை அப்படித்தான் தான் இருக்கு இதெல்லாம் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக ஆனதனுடைய உழைவு இன்றைக்கு ஹலப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநகரமே ஒரு காலத்தில் அபோ விபேதூல் ஜர்ராஹ் ரதி அல்லானுகள் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சிரியா இன்றைக்கு சின்னாபின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிகமாக துவா செய்யுங்க இதுதான் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ரபுல் ரபுல்லாலமே நமக்கு பிரார்த்தனை செய்ய சொல்கின்றான் பிரார்த்தனை செய்வதற்கு தந்திருக்கின்றான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் நம்ம கற்றுத்தராமே இல்லை திருமறை குர்ஆனுடைய இரண்டாவது தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாட வேண்டிய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை ரப்பனா மாலா தாங்க முடியல நம்மளால தாங்க முடியாத ஒரு இழப்பு ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்தால் இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜான் என்பதை கூட மனதைரியத்தோடு சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு கொடூரங்கள் இன்றைக்கு சிரியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது அதை கூட மனதைரியத்தில் சொல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் அங்கே இருப்பதின் காரணமாக அன்பிற்குரியவர்களை அதிகமாக அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை என்பது கண்டிப்பாக பலன் அளிக்கும் நம்ம பிரார்த்தனை செஞ்சா கிடைச்சிருமாங்க இவ்வளோ காலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் இவ்வளோ காலம் துவா செய்யாமையே இருக்கிறோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செய்கிறோமே அப்படின்னு இல்லாமல் நம்முடைய பிரார்த்தனைகளில் நமக்கான சுயநலங்களோடு பிரார்த்தனைகள் அல்லாமல் பொதுநலத்தோடு நாம் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய சகோதரிகளுக்காக உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக பாதிக்கப்படுகின்றதோ அது சிரியாவாக இருக்கட்டும் அதே போன்று ரோங்கியாவாக இருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் உலகத்தினுடைய எந்த பகுதியாக இருக்கட்டும் அந்த மக்களுக்காக நம்முடைய பிரார்த்தனைகள் அவர்களில் சேர்த்துக்கொள்வோம் இதை நான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இஸ்லாமிய எதிரிகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அவர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக நான் இந்த பிரார்த்தனையை வைக்கின்றேன் என்று உண்மை இஹ்லாசான முறையில் கேளுங்கள் உள தூய்மையோடு கேளுங்கள் மன்றாடி கேளுங்கள் அழுது கேளுங்கள் அழுகை வரவில்லையா அழுவது போல் நடித்தாவது நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்திலும் ஒரு கட்டாயத்திலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த படங்களை எல்லாம் அந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் ஒரு மனிதன் இரக்கமுள்ள ஒரு மனிதன் பார்த்தால் அவனுக்கு தூக்கம் ரோங்கியாவிலே கொல்லப்பட்ட சகோதரர்களுடைய உடல்களை தோள்களை எப்படி மிருகங்களுடைய தோள்களை எடுப்பார்களோ அதே போன்று துண்டு துண்டாக கிழித்து கிழித்து எடுக்கின்றார் யார் அவங்கள யாருங்க அவர்கள் எல்லாம் சாதுக்கள் அமைதியை விரும்பக்கூடிய புத்த பிக்குகள் அவங்களுக்கு பேர் இன்னைக்கு உலகம் சொல்லுது ஒரு சகோதரன் இறந்து கிடக்கின்றான் மல்லக்க போட்டு எப்படி ஒரு ஆட்டினுடைய தோலை உரிப்பார்களோ அதே போன்று இடுப்பில் கால் பாதம் வரை ஒவ்வொரு துண்டு துண்டாக ஒவ்வொரு பகுதியாக உரித்து உரித்து எடுக்கின்றார்கள் இந்த சகோதரர்களுக்கு நாம் எவ்வளவுதான் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் அதை கண்டுகொள்வதற்கு எந்த ஒரு ஐக்கிய நாடு சபைகளும் வராது எந்த ஒரு நாட்டாமைகளும் வராது ஒருவேளை யார் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கிளர்ந்து எழுந்து அவர்கள் ரோஷம் வந்து அவர்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தால் அப்ப ஐநா சபை வருங்க அப்போ வருவாங்க யாரு ரஷ்யா பாவோன்ட்டு வருவாங்க அந்த ஷியா ஐசா ஆட்சியாளர்கள் பாவோன்னு வருவாங்க ஈரான் பாவம்னு வருவாங்க அப்போ வருவார்கள் யார் பாதிக்கப்பட்டவன் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் என்று ரோஷம் கொண்டு எதிர்த்து அடிக்க ஆரம்பித்தால் அவங்க வருவாங்க அப்போ வேணும் வருவாங்களே தவிர மற்ற நேரங்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை காரணம் முஸ்லிம்கள் நூஹலை இஸ்லாம் காலத்திலிருந்து நாளை மறுமை முறை இது போன்ற நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இதற்கெல்லாம் அல்லாஹூ ரபுல் ஆலமின் ஒரு சகோதர முஸ்லீம் என்ற ரீதியிலே நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே நடக்குது நம்ம நிம்மதியாக இருக்கிறோமே அப்படின்ற ஒரு யோசனை இல்லாம நாம் அன்றாடம் நம்முடைய பிரார்த்தனைகள்ல அவங்களுக்காக துவா செய்வோம் அவருடைய மன உறுதிக்காக துவா செய்வோம் அவர்களுக்கு இன்றைக்கு தேவை ஒரு மன உறுதி என்று சொன்னால் ஒரு பச்சை குழந்தை வீட்டிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய தாய் என்று யார் என்று தெரியாமல் முகத்தை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து ஓடி வருகின்றாள் என்னுடைய தாயாக இருப்பாளே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க நான் உன்னுடைய அம்மா இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து அந்த குழந்தையினுடைய வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த குழந்தை வீட்டிற்குள் தாய் இல்லை என்ற உடனே வெளியே வருகின்றது வெளியே தாய் இருப்பாளே என்று வெளியே வருகின்றது வெளியே வந்தால் தன்னுடைய தாயை போன்று பருதாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து ஓடும் பொழுது அவள் குழந்தையை தேடி வந்திருக்கின்றால் அவருடைய அங்கே காப்பாற்றப்படுவதற்கான வழியை தேடி வந்த அந்த தாய் சொல்கின்றாள் நான் உடைய தாய் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை மீண்டும் அழுது கொண்டே திரும்புகின்றது என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என் குழந்தை ஒரு அரை மணி நேரம் என்னை காணலன்னு சொல்லி ஒரு பஜார்ல விட்டுட்டு வந்து தேடி அந்த குழந்தை மீண்டும் பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தை அல்லது நம்மை தேடி பிடித்து விட்டால் அந்த குழந்தைக்கும் நமக்குமான அந்த சூழல்கள் எப்படி இருக்கும் ஆனால் அங்கே அந்த குழந்தைக்கு தாய் கிடைப்பாளா என்று தெரியாது தாய் கிடைப்பாளா என்று தெரியாது என்னுடைய தாயை பார்ப்பேனா என்பதற்கான எந்த விதமான உறுதியும் மற்ற சூழ்நிலை இன்றைக்கு அங்கே நிகழ்கின்றது அவர்களுக்கான அந்த குழந்தை பிஞ்சு குழந்தைகளுக்கான ஒரு மன உறுதிக்கு நாம் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்களே அப்படிப்பட்ட அந்த அநியாயக்காரர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட வேண்டும் சின்னாபின்னமாக்கப்பட வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனைகளை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கின்றது இவர்களை மீன் இவர்களை வெல்வதற்கு படைத்து ரப்புல் ஆலமினால் தான் முடியும் என்று சொன்னால் அந்த ரப்புல் ஆலமின் இவர்களை அழிப்பதற்கு வானவர்களையாவது அனுப்பி அழிக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமையில் நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு அவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களை வச்சுட்டு அவன் நிக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டிக்காட்டி அந்த வசனம் இந்த வசனத்தோடு நாம் அல்லாஹ் யா அல்லாஹ் ஒரு மனிதன் தன்னை அழிக்க முடியாது என்று நினைப்பவனுக்கள் நாம் வெல்ல முடியும் என்ற ஒரு வாக்குறுதி எங்களுக்கு தந்திருக்கின்றாயே அந்த வாக்குறுதியோடு உன்னிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் எங்களுடைய சகோதரர்களை காப்பாற்றுவாயாக எங்களுக்கு தாங்க முடியாத எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை எங்களுக்கு தந்து விடாதே எங்கள் மீது சுமத்தி விடாதே அது எனக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி என்னுடைய சகோதர முஸ்லீமுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி தாங்க முடியாத கஷ்டத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே நாங்கள் செய்த நாங்கள் அறியாமல் நாங்கள் மறந்து செய்த பாவத்தின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே என்பது போன்ற பிரார்த்தனைகளை அதிகம் அதிகமாக அல்லாஹிடத்தில் வையுங்கள் இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுவும் கிடையாது இந்த ஆயுதத்தை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலே அதிகம் அதிகமாக நம்பினார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாட்களை விட அவர்கள் நம்பிய ஆயுதம் பிரார்த்தனை அத்வா எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான வல்லமை உடையதுவா எல்லாவற்றையும் மாற்றும் மனிதனுடைய விதி ஒட்டுமொத்த விதியும் உலகத்தினுடைய விதிகளையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஆலமீன் இந்த பிரார்த்தனை கொடுத்திருக்கின்றான் நாம் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் முறையிட வேண்டும் யார் யாரெல்லாம் உளத்து இமையோடு முறையிட்டார்கள் என்று சொன்னால் யாராவது ஒருவருடைய பிரார்த்தனை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் நம்முடைய துகாக்களிலே சரிதாக்களிலே ருக்குகளிலே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த மக்களை நினைவு கூறி நினைவு கூறி தயவு செய்து நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் பிரார்த்தனை செய்தால் அந்த ஆயுதம் இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி அணு ஆயுதங்களை விட ஒரு இரவிலே தூங்கி கொண்டிருப்பவர்கள் மீது திருட்டுத்தனமாக மிகப்பெரிய ஒரு கோழைத்தனமாக ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் போட்டு அடித்துவிட்டு நாங்கள் இவர்களை இவர்களையெல்லாம் விரட்டிவிட்டோம் கிளர்ச்சியாளர்களை விரட்டிவிட்டோம் என்று ஒரு கோழைத்தனமாக முழங்கிக் கொண்டிருக்கின்றார்களே அப்படிப்பட்ட அந்த கோழைகளை அந்த அநியாயக்காரர்களை அந்த அரசுர தோழர்களை அழிப்பதற்கான ஒரு பிரார்த்தனையை அதிகம் அதிகமாக அல்லாவிடத்தில் செய்யுங்க இதை நான் உங்களுக்கு மிகவும் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த கடந்த இரண்டு நாட்களாக அந்த ஊரினுடைய அந்த நாட்டினுடைய சூழல் மிகவும் மோசமானதாக இருக்கு மிகவும் மோசமானதாக சின்னா பின்னமாக்கப்பட்டு கைகள் இல்லாத கால்கள் இல்லாத உடம்பில் தலை இருக்கின்றது முகத்தை காணவில்லை இப்படிப்பட்ட கொடூரத்தோடு ஒரு தாய் குழந்தையை சுமந்து செல்கின்றாள் ஜனாஸாக்களை ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் தூக்கி செல்லக்கூடிய ஜனாசா முறைகள் எல்லாம் அங்கே கிடையாது தனித்தனியாக ஒவ்வொருவரும் ஒரு ஜனாசாவை தூக்கி செல்லக்கூடிய ஒரு அவனம் அங்கே நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் தூக்கிட்டு போறாங்க ஒரே குளியிலே போட்டு புதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த சகோதரர்களுக்காக இறையஞ்சுவோம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாவிடத்தில் என்னென்ன பிரார்த்தனைகளை எல்லாம் நம்மால் முன்வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் முன்வைத்து அந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு எந்த ஒரு நிலையிலும் இது போன்ற சூழ்நிலைகள் கூட அவர்கள் குஃப்ருக்கு போகாமல் இருக்கும் நாம் பிரார்த்தனை செய்யணும் ஏன்னா என்னுடைய சகோதரி தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தற்கொலை என்பது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அதை என்னுடைய சகோதரி செய்து கொண்டால் நாளை அவள் நரகத்திற்கு அதன் காரணமாக நரகத்திற்கு சென்றால் இந்த உலகத்திலெல்லாம் போராட்டங்களை அனுபவித்து உலகத்திலெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்து விட்டு நாளை மறுமையிலும் நம்முடைய சகோதரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டுமா நாளைக்கு மறுமையிலே அனுபவிக்க வேண்டுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதை தாங்கிக்கலாம் முடியுமா இந்த உலகத்திலையும் கஷ்டம் வறுமையிலேயும் கஷ்டம் அப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் உலகத்தோடு அவருடைய கஷ்டம் போன ஒரு காலம் அவர்களுடைய அப்படிப்பட்ட அவருடைய கருப்புகளுக்கு மோசம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் நடக்காமல் இருக்க நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்யணும் ஏன்னா ஒரு கருப்புள்ள பெண்ணை அவதூறு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது சொல்லுதான் இல்லையா கருப்புள்ள பெண் மீது அவதூறு சொல்வது என்பது மிகப்பெரிய குற்றங்களில் ஒன்று நன்மைகளை எல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு குற்றங்கள் கருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கருப்பை அழிப்பதற்கு ஒருவன் முயற்சி செய்தான் என்று சொன்னால் அவனை விட கொடூரக்காரன் யாரும் இல்லை கருப்புள்ள பெண்ணை அசிங்கப்படுத்த வேண்டும் நினைப்பவனை அல்லாஹ் ரபுல்லா அளவின் கண்டிப்பாக சும்மா விட மாட்டான் அதற்கு நம்முடைய ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன நம்முடைய பிரார்த்தனை என்ற ஆயுதங்கள் அந்த சகோதரிகளுக்கும் ஈமானிய உறுதியையும் இஸ்லாமிய மரணங்களையும் அவர்களுக்கு முஸ்லிமான அடிப்படையில மரணிக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் நாம் அதிகம் அதிகமாக இந்த இடத்திலே செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த ஒரு காரணத்திலும் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமை கொள்வது குஃப்ரு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார் சிபாபுல் அலஹு பிஸ்குன் ஒரு முஸ்லீமை திட்டுவது பாவம் அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை கொள்வது குஃப்ர் அல்லாஹுடைய தூதர் சொல்லி ஒரு தந்தை தன்னுடைய மகளை கொன்று குஃபுருடைய காரியத்தை செய்வதை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் கண்டிப்பாக பாதுகாக்கணும் அதை நாம் பிரார்த்தனைகள் செய்ய ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரியை கொன்று குஃபுருக்கு செல்வதற்கான ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் அலமின் பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள்ல முன்வைக்கணுங்க இப்படிப்பட்ட இந்த பிரார்த்தனைகள்ல எல்லாவற்றையும் சொல்லி கேளுங்க என்னென்ன சூழ்நிலைகளோ அவை அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி நாம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய கண்ணீருக்கு அல்லாஹ் ரபுல்லா மதிப்பு தருவான் நம்முடைய கண்ணீர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ரபுல்லா அலமின் மதிப்பு தந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றத்தை வெற்றியை யார் வெற்றியை நோக்கி இதுதான் எங்களுடைய வெற்றி என்று இருமாப்போடு செய்து சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை ஒன்றும் இல்லாமல் பல அநியாயக்காரர்களை அவர்கள் மூலமாகவே அவருடைய கையாளை அழித்ததாக திருமலை குரான் சொல்லி காட்டுகின்றதே அப்படிப்பட்ட ஒரு அழிவை அவர்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க நம்முடைய சகோதரிகளுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய சகோதரர்களுடைய ஆவரத்துகள் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய சகோதரர்களுடைய மானங்களும் ஆவரத்துகளும் மறைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த சகோதரர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம் நம்முடைய பிரார்த்தனைகள் இதை சேர்த்துக் கொள்வோம் அல்லாஹு அந்த சிரியா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தர வேண்டும் அல்லாஹு அல்லாஹ் முஸ்லிம்களை நீ மேன்மேக்குவாயாக முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயாக இஸ்லாத்தை உயர்த்துவாயாக என்ற ஒரு பிரார்த்தனை அதிகம் அதிகமாக நாம் நம்முடைய துவாவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இணை வைப்பாளர்களையும் முஸ்லிக்குகளையும் காபிர்களையும் அவர்களை ஒன்றோடு ஒன்று அடியோடு மண்ணாக ஆக்குவதற்காக அல்லாவிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நாம் நம்முடைய பிரார்த்தனைகளோடு சேர்த்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த ஆயுதம் அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அதைத்தான் அவங்க கேட்குறாங்க உன்னு அவங்க சொல்றாங்க யா அல்லா நீதான் எல்லாவற்றையும் விட சக்திக்குரியவனாக இருக்கின்றா என்று இன்னும் அந்த சமூகம் நம்புகின்றது நம்ம தெரியாதுங்க பல நேரங்கள்ல நம்ம அல்லாவ மறந்துடறோம் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தது என்று சொன்னால் நாம் அல்லாவும் மறந்துடுறோம் பல நேரங்கள்ல மறந்துடுறோம் ஆனால் பாருங்க இந்த நேரத்தில் கூட அவர்கள் சொல்வது யா அல்லா நீயே மேலானவன் நீயே சக்திக்குரியவன் உன்னுடைய சக்தியை விட யாருடைய சக்தியும் மேலானதில்லை என்று இடிபாடுகளில் நிற்கக்கூடிய ஒரு சகோதரன் நம்புகின்றான் அவன் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை சுவைத்துக் கொண்டே அதை நம்புகின்றான் என்னை காப்பாற்றுவான் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மேன்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் வல்ல அல்லாஹ் அந்த மக்களுக்கு வெற்றியையும் மன நிம்மதியையும் மன ஆறுதலையும் அவருடைய கருப்பினுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் ஆலமீன் உறுதி செய்ய வேண்டும் இந்த ஒரு செய்தி இன்ஷா அல்லா இன்றைக்கு நான் என்னுடைய உரைக்கு முன்னால் இதை நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தேன் அதனால உங்களுக்கு நினைவுபடுத்திட்டேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய இரவிலிருந்து இவ்வளவு நாள் நம்ம தகஜ தொழுவுறனா கூட இன்னிலிருந்து அவங்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்காவது அல்லாஹு தாலா முதல் வானத்திலே வரக்கூடிய தருணம் என்பது அந்த தஹஜதுடைய நேரம் இரவினுடைய கடைசி பகுதி அவர்களுக்காக நம்ம எந்திரிப்போம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக நம்ம எந்திரிப்போம் அந்த நேரத்தில் பயத்தோடும் ஆர்வத்தோடும் யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் ரூ ஆலமின் தருவதாக சொல்லி இருக்கின்றானே அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்குதோ இல்லையோ அவர்கள் இந்த நேரத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காவது நாம் அல்லாஹ் இடத்தில் இறை எஞ்சுவதற்கு இறைவன் முதல் வானத்திற்கு வரக்கூடிய அந்த தருணத்தை கண்டிப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இன்றிலிருந்து ஒரு முயற்சி எடுங்க அன்றாடம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எவ்வளவு நேரங்கள் இருக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரங்கள் இன்று அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரங்களை இதுக்காக பயன்படுத்துவோம் காமத் சொல்லக்கூடிய நேரத்தில் மட்டுமே நாம் தொலுகைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் நாளையிலிருந்து காலை இருந்து காமத்திற்கு முன்னால் சென்று காமத்திற்கும் வாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் அல்லாஹ் இடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்றே அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களே அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தும் நாளை ஜும்மாவுடைய தினம் ஜும்மாவிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை என்பது உடனே அங்கீகரிக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம் ஒரு ஹதீசிலே வருகின்றது அந்த நேரம் என்பது அசருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறைவதற்கு முன்னால் என்று அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது நாளைக்கு ஒரு நாளைக்கு போவோமே நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவோ வேலைகள் எவ்வளவோ அலுவல்கள் இருந்தாலும் அந்த நேரம் தூங்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு இந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உகந்த நேரமாக இது இருக்கும் என்பதற்காக நாம் நாளைய தினத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்களுடைய நேரம் என்று சொல்லி இருக்கிறாங்களோ அந்த நேரங்களில் எல்லாம் அதிகம் அதிகமாக கேட்கும் கடமையான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க அந்த நேரங்கள்ல சலாம் கொடுத்த உடனே பின்னால தொழுதுட்டு இருப்பாங்க அப்படி தொழுது எப்படா சலாங் கொடுப்பான் நாம் எந்திரித்து ஓடலாம் என்ற அந்த நிலையிலிருந்து மாறி இறைவனை நினைவு கூறிய பிறகு அல்லாஹு எவதெல்லாம் நினைவு கூற சொல்லி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நினைவுகூரலுக்கு பிறகு அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நேரங்களை எடுங்க தாவத்தில் மதலும் பாதிக்கப்பட்டவனுடைய துவா கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட அந்த நேரம் யார் பாதிக்கப்பட்டான அவனுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் எந்த விதமான திரையும் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களே நமக்கு திரை இல்லை நாம் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் என்று சொன்னால் நாம் முஸ்லிம்கள் நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் முஸ்லிம்கள் என்று சொன்னால் என்னுடைய சகோதரன் அவன் என்னுடைய சகோதரி அவள் அவள் பாதிக்கப்படுவது என்பது நான் பாதிக்கப்படுவதற்கு சமம் அவள் பாதிக்கப்படுவது என்பது நான் பாதிக்கப்படுவதற்கு சமம் அப்ப நான் என்னுடைய சகோதரனுக்காக யாரென்றே தெரியாத அறிமுகம் இல்லாத எனக்கு எப்படி இருப்பார் என்று கூட தெரியாத அவருடைய மொழி எது என்று தெரியாது அவருடைய பெயர் எது என்று தெரியாது அப்படிப்பட்டவருக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் நமக்கும் நன்மையை தரும் அவர்களையும் பாதுகாக்கும் என்ற ஒரு சிந்தனையை நமக்குள்ளாக வளர்த்து கொண்டு அவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்கள் நாம் பாதிக்கப்பட்ட இந்த உம்மத் நான் இந்த பிரார்த்தனையை முன்வைக்கின்றேன் என்ற அடிப்படையில் முன்வைங்க பிரயாணம் மேற்கொள்றீங்களா பிரயாணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு பிரயாணியினுடைய துவா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உடவு செல்வங்கள் சொல்லி இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாம் அமைத்து கொண்டால் அந்த பிரயாணங்களிலே இந்த சகோதர சகோதரிகளுக்கான ஒரு பிரார்த்தனை அமைத்துக் கொள் நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும் இன்னைக்கு என்னுடைய சகோதரன் ஒருவன் எழுந்தியிருந்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோடு எழுதிய ஒரு கடிதம் அது நான் இந்தியாவில் இருக்கின்றேன் எனக்கு ஒரு வல்லமை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்தால் ஏதோ வார்த்தைக்காக சொல்லக்கூடிய நிகழ்வு அல்ல அது என்னுடைய எனக்கு ஒரு வல்லமை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்திருந்தார் என்று சொன்னால் நான் அந்த இடத்திற்கு சென்று யாரெல்லாம் என்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக நிற்கின்றார்களோ அவர்களை என்னுடைய உயிரை மாய்த்தாவது அல்லாவிற்காக என்னை ஷஹீதாக்கியாவது அவர்களுக்காக நான் போராடுவேன் என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றானே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு வேணும் இது ஒரு சகோதரனுடைய எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய உணர்வு ஒவ்வொரு முஸ்லீமுடைய உணர்வாக இருந்தால் மட்டுமே நாம் இதில் வெற்றி கொள்ள முடியும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒற்றுமை உணர்வு ஒரு சகோதரத்துவத்தினுடைய உணர்வு நிச்சயமாக நம்மை நம்முடைய சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு அழிவில் காப்பாற்றும் அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்படி அழிச்சா இஸ்லாம் என்பது அழிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் வேற என்ன யோசிப்பான்றிங்க அவருடைய சிந்தனைகளும் அவருடைய நோக்கமும் அதுதான் இது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல என்றைக்கு நூகலை இஸ்லாமர்கள் இலாக இல்லல்லா என்ற அந்த களிமாவை உறக்க சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் யோசித்தது அதுதான் இவர்களை அழித்து விட்டால் இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டால் இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் மேலோங்காது என்பது அவருடைய சிந்தனை ஆனா அதுல அவங்க தோத்து போயிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது யாரும் வெற்றி கொள்ள முடியாது வெற்றி கொண்டதற்கான சரித்திரங்கள் கிடையாது எல்லோரும் தோல்வியை இருக்கின்றார்கள் இதைவிட மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தோல்வியும் நஷ்டத்தையும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தோல்விகளும் நஷ்டங்களும் இவர்களுக்கு வர வேண்டும் கேளுங்க அல்லாஹ் அதிகமாக மன்றாடுங்க இந்த ஜோதி பலருடைய வெறுப்புக்கு மத்தியில்தான் மேலோங்கும் இன்ஷா அல்லாஹ் பலமுறை இந்த ஹலப் நகரம் இந்த சிரியா பலமுறை பலரால் இது போன்ற ஒரு அழிவுக்குட்படுத்தப்பட்டிருக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஜ்ரி முன்னூறுகளில் இருந்தே இதற்கான ஏராளமான தொகுப்புகள் வந்திருக்கு ஹலப் என்ற பெயரில் ஒரு புத்தகமே இருக்கு எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இதற்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து அந்த சிரியாவும் அந்த ஹலப் நகரம் மேலோங்கப்பட்டது என்பதற்கான ஏராளமான செய்திகளும் வரலாற்று தொகுப்புகளும் உண்டு இது புதிதல்ல ஆனால் இன்றைக்கு எல்லா நாட்களையும் விட எல்லா வருடங்களையும் விட மிகப்பெரிய ஒரு கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கொடூரத்திற்கு பிறகும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான் யார் மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரனாக இருக்கிறானோ அந்த அநியாயக்காரன் ஒரு காலம் வெற்றி பெறவே முடியாது அதில் எந்த விதமான மாற்றமில்லை அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது ஆனால் அது விரைவாக நடக்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றே அலா இன்ன நசுர் அல்லாஹ் கரீம் அல்லாஹுடைய உதவி சமீபத்தில் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே ஒரு நபித்து ஒரு நபிக்கும் அந்த நபியை சார்ந்த மக்களும் கேட்ட நேரத்தில் அல்லாஹூ ரபுல்லா சொன்ன அந்த ஒரு பிரார்த்தனை வெற்றி மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது உதவி அல்லாஹினுடைய உதவி சமீபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொன்னானே அந்த உதவி சமீபமாக்கித்தா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் கேட்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஈடேற்றமும் கொடுங்கோலில் இருந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் அதற்காக அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க ஜும்மாவுடைய நேரங்களில் பிரார்த்தனை செய்யுங்க தொழுகையில பிரார்த்தனை செய்யுங்க தனிமையிலே தொழுதீர்கள் என்று சொன்னால் தனியே நின்று நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையில உபரியான வணக்கங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சஜிதாக்களை இதற்காக நாம் பயன்படுத்துவோம் சஜிதாக்களை இதற்காக பயன்படுத்துவோம் ஏதோ தொழுகையிலே மிக விரைவாக திருட்டுச் தொழுகை போல் வேக வேகமாக மூன்று முறை தஸ்பீ செய்துவிட்டு எழுந்து ஓடாமல் அந்த தஸ்பி ஹாத்துகளிலே தஸ்பி ஹாத்துகளுக்கு பிறகு இறைவனுக்கு பிடித்தமான அந்த சஜிதாவிலே அதிகம் அதிகமாக அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு ஆலமீன் அந்த மக்களுக்கு ஈடேற்றத்தையும் மன தைரியத்தையும் அவருடைய அழிவிலிருந்து எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹு ஆலமீன் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை நிறைய வைக்க வேண்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் தான் இந்த செய்தியை சொல்லணும்னு நினச்சேன் ஆதங்கங்கள் உள்ளத்தினுடைய கவலைகள் அந்த மக்களுடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கொடுமைகள் எல்லாம் அன்றாடம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்து அல்லாஹு ரபுல்லா அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹினுடைய உதவியை அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் அதிகம் அதிகமாக இறக்க வேண்டும் வானவர்களை இறக்கி அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்க வேண்டும் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் அல்லாஹுடைய தூதர் ஜிபிரியில் வந்திருக்கிறார் மீகாயில் வந்திருக்கின்றார் வானவர்களுடைய படை வந்திருக்கு என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்ல முகல் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்களே அது ஓன்று இந்த நேரத்திலும் அவர்கள் இறங்க வேண்டும் அல்லாஹினுடைய படைகள் இறங்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தலை இறக்கியதாக சொல்கின்றானே அதே போன்று இந்த நேரத்திலும் இறக்குவான் மூவாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் என்றெல்லாம் அல்லாஹுவால் இறக்க முடியாதல்ல அல்லாஹ் இறக்குவதாக சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் பொறுமையோடும் இரையச்சத்தோடும் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹினுடைய படை விரைந்து வரும் என்று அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லமின் சொல்லி இருக்கின்றானே அப்படிப்பட்ட பொறுமையோடும் இரையச்சத்தோடு நம்ம துவா ரொம்ப முக்கியமான விஷயம் பலாயின் தஸ்பீரோ வத்தத்தக்கு அப்படிங்கிற அல்லாஹு ஆலமின் என்ன வேணும் பொறுமை வேண்டும் இன்னொன்று தக்குவா வேணும் இந்த இரண்டும் வேண்டும் இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு நாம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வானவர்களை கண்டிப்பாக இறக்கும் இறக்க முடியாத நிலையே இறை தூதர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் இறக்குமே என்ற ஒரு வாக்குறுதியும் ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தரலையே எவ்வளவோ நேரங்களிலே அல்லாஹ் அப்புல்ல ஆலமீன் வானவர்களை கொண்டு உதவி செய்ய மாட்டான் என்று உதவி செய்யாமல் இருப்பான் என்பதற்கான எந்த விதமான நிலையும் அல்லாஹு தால வைக்கலையே கண்டிப்பாக உதவி செய்வன் சொல்லி இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த உதவி எதிர்பார்க்கணும் அல்லாஹுத்தாலா அவர்களை வெல்வதற்கு வானவர் படைதான் அனுப்ப வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் இல்லையா ஆபிரகாமை அளித்தது போல அபாபில் பறவைகளை கொண்டு அடிக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் அப்படிப்பட்ட அபாபில் பறவைகளை அனுப்பியாவது அல்லாஹரபுல்லா அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை ஒரு முறை ஒரு ஆப்கான் இது பலஸ்தீனுடைய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பலஸ்தீனத்துடைய சிறுவன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணும் ஒரு சிறுவன் ஒரு வாலிபன் சொல்கின்றான் இவ்வளவு கடுமையான ஒரு தாக்குதல்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களே இந்த நேரத்தில் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன் அல்லாஹ் அக்பர் அவன் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலி வசல்ல அவர்கள் தன்னுடைய தோழருக்கு சொன்ன அந்த வார்த்தை அந்த சகோதரனை நினைவு கூறி காட்டின அல்லாஹமானா கவலைப்படாத அல்லாஹ் நம்மோடு இருக்கான்னு சொன்னா அந்த வசனத்தை நாங்கள் நம்புறோம் அல்லாஹ் எங்களோட இருக்கா அதனால வந்து இதை நாங்கள் வந்து பெருசாக நினைக்கல அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனோதைரியம் அவங்களுக்கு வேணும் நாங்கள் இன்னும் நம்புகின்றோம் பலஸ்தீனுடைய தாக்குதலின் போது அவர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் இன்னும் நம்புகின்றோம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அபாபில் பறவைகளை அனுப்பி இவருடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பான் என்பதை நாங்கள் இன்னும் நம்புகின்றோம் என்று சொன்னாங்களே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கணுமா வேணாமா நாம் அந்த நம்பிக்கையோடு இருக்கணுமா வேணாமா நாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யணுமா வேண்டாமா யா அல்லாஹ் அனுப்பு யாரையுமே வெல்ல முடியாதவளை வென்று காட்டிய ஒரு நிகழ்வுதான் அந்த மக்காவிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய ஆண்டிலே நடந்த அந்த நிகழ்வு யாராலும் வெல்ல முடியவில்லை எல்லோரும் சரணடைந்தார்கள் எல்லோரும் வாய் நின்றார்கள் எல்லோரும் தங்களை பாதுகாக்க ஓடினார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அல்லாஹு ஆலமீன் அந்த பறவைகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அனுப்பி அந்த படை முறியடிக்கப்பட்டுச்சா இல்லையா ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டார்களா இல்லையா அன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு படை அன்றைய காலச்சூழல் அது மிகப்பெரிய ஒரு படையாக பார்க்கப்பட்டது அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்டது இன்றைக்கு அதே போன்ற ஒரு ஆளுமையாகத்தான் இன்றைக்கு வைத்திருப்போகல் நினைக்கிறாங்க யாரெல்லாம் மிகப்பெரிய ஒரு வல்லரசுகளாக தங்களை கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட வல்லரசுகள் தங்களை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நினைக்கிறாங்க தங்களை அழிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தி எதுவுமே இல்லை ஒரே ஒரு வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அந்த வசனத்தை நாம் நம்புவோம் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய காட்டிய தொண்ணூறாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தா ஐந்தாவது வசனம் முடியும் நல்லா சொல்றான் எவ்வளவு பெரிய வல்லமையும் அழித்துக் காட்ட முடியும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லிக் காட்டுகின்றார் அப்படிப்பட்ட வல்லமை அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது இவர்கள் எவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய வல்லரசுகளை வைத்திருந்தாலும் எத்தனை நாடுகளை உதவி கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களை அழிப்பான் அப்படிப்பட்ட அழிவு என்பது கண்டிப்பாக நிச்சயமாக அவர்களுக்கு வந்தே தீரும் அதை நம்ம சந்தேகம் கொள்ள தேவையில்லை அந்த அழிவை நம் கண் முன்னால் பார்க்க வேண்டும் அநியாயக்காரர்களுடைய அழிவுகள் நம் கண் முன்னால் நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அநியாயக்காரருடைய அழிவுகள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு பாடமாக இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு அழிவை அல்லாஹ் அல்லாஹுறப்பு ஆலமின் ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தியிருக்கானா இல்லையா இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கான இல்லையாங்க எத்தனை அழிவுகளை அல்லாஹ் அல்லாஹுறப்புல ஆலமின் ஏற்படுத்தியிருக்கின்றார் அழிவை மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஆக்கவில்லையா சாரனுடைய அழிவை மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஆக்கவில்லையா அபுஜஹில் ஒத்துபா ஷைபாவினுடைய அழிவை மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஆக்கவில்லையா இவர்கள் எல்லாம் யார் கொடுங்கோளர்கள் அல்லவா இவர்களுடைய அழிவுகளை மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் உலகம் படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு நாளை மறுமை நாள் வரை அடையாளமாக வச்சிருக்கிறானா இவர்களுடைய அழிவையும் அடையாளமாக வைக்க வேண்டும் இவருடைய அழிவும் சாதாரணமாக இருக்கக்கூடாது இவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் எந்த விதமான இரக்கமும் ஒரு தன்மை எந்த விதமான இரக்க சிந்தனையும் இல்லாத ஒரு தன்மை எல்லாத்துக்கும் வராதுங்க அந்த இரக்கம் அந்த இரக்கத்தை பொறுத்தவரை இரக்கம் என்பது முஸ்லீம்களுக்குமே மட்டுமே உண்ட ஒரு பிரதானமான ஒரு குணம் என்பதை மறந்துடக்கூடாது மற்ற எல்லாத்தையும் விட இரக்கம் என்பது இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக இருக்கணும் அந்த குணம் என்பது அல்லாஹ் தரக்கூடிய ரஹ்மத் அல்லாஹுடைய தூதர் சொல்லி ரஹ்மாத் ஒரு சந்தர்ப்பத்திலே ரஹ்மா ஒருவருடைய இழப்பை பார்த்து கவலைப்படுவது துக்கப்படுவது கண்ணீர் வடிப்பது என்பது எல்லாத்துக்கும் வந்துடாது ஏன் அவனுக்கு வரல யோசிக்கலாம் அவனுக்கு வராதா கண்கூடாக தெரியுது நான் அழிப்பதின் மூலமாக பல குழந்தைகள் அனாதையாக்கப்படும் குழந்தைகள் கொல்லப்படும் குழந்தைகள் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்படும் என்று அவனுக்கு தெரியாதா தெரியாமையா இருக்குது அப்ப ஏன் அவனுக்கு வரல அல்ல அவனுக்கு தரல அவனை பொறுத்தவரை அவன் கொடூரமானவன் பிறோனிடத்தில் இருந்த அந்த கொடூரமான சிந்தனைகள் தான் இவர்களை போன்றவர்களிடத்தில் இருக்கும் ஆனா நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறான்

குழந்தைகளை கருவறுப்பார்களா குழந்தைகளை உயிரோடு அப்படி இரண்டாக புலந்து அந்த குழந்தைகளுடைய குடல்களை வெளியே தள்ளிவிட்டு அதற்கு அப்புறம் கொலை செய்வார்களா இது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாக இருக்கின்றதை யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாக பார்க்குது எங்க போச்சு ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபை எதற்கெடுத்தாலும் தங்களை சமாதானத்தினுடைய தூதுவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை என்னாச்சு ஐக்கிய நாடுகளுடைய அமைதி குழுக்கள் என்னாச்சு எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் ஏன் அமைதியாக இருக்கின்றன அல்லாஹுக்கே விழிச்சு அவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அவர்களை குணம் குறை காண நாம் விரும்பவில்லை அவர்களுக்கான சூழ்நிலைகள் என்னவும் நான் ஆரம்பத்திலே சொல்லியது போல சில நாடுகள் தாங்கள் எதிர்ப்பை காட்டிய பிறகும் கூட தங்களால் அங்கே ஆதிக்கம் செலுத்த முடியாததால் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு பார்க்கிறோம் அதுதான் கத்தருடைய நிலைமை அதுதான் துருக்கியினுடைய நிலைமை ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுக்கக்கூடிய மக்கள் தங்களால் முடிந்த எதிர்ப்புகளை காட்டுகின்றார்கள் உலகம் அமைதியாக இருக்கின்றது உலகத்தில் சண்டித்தனம் செய்து நாட்டாமைத்தனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க காரணம் தாக்கப்படுவது இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க நம்ம ஏதோ நிம்மதியாக இருக்கிறோம் கிளீன் ஷர்ட் போட்டிருக்கிறோம் நம்முடைய ஆடைகள் அணிந்து வைத்திருக்கக்கூடிய ஆடை காலையிலிருந்து மாலை வரை கடையாமல் இருப்பதையெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக நாம் நினைக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் இந்த உலகம் நம்மை பார்க்கக்கூடிய பார்வையை பார்த்திருக்கலாம் மண்ணோடு மண்ணாக வேரடி மண்ணோடு கட்டிடங்களுக்கு மத்தியிலே அப்படியே குழிக்குள் சென்றுவிட வேண்டும் சின்னா பின்னமாக்கப்பட வேண்டும் சிதறப்பட வேண்டும் என்பதுதான் உலகம் நம்முடைய விஷயங்களிலே எதிர்பார்ப்பது அப்படிதான் பார்த்துட்டு உலகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை எடுத்துக்கங்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்க யாரையும் உதவிக்கு அழைக்க முடியாது யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களோ அப்படிப்பட்டவர்களுடைய உதவிகளை எதிர்பார்த்தும் வாழ முடியாது அதிலே நாம் கவனமாக இருக்கணும் அவர் வருவார் இவர் வருவார் அந்த நாடுகள் உதவி செய்யும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரக்கூடாது உதவி என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு உதவியாளனாக இருக்க முடியுமே தவிர அதை தாண்டி வேறு யாரையும் முஸ்லீமா உதவியாளராக நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு அழிவுக்கு காரணமாகிவிடும் என்பதை திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றது யா லா நம்பிக்கையாளர்களை தவிர இறை மறுப்பாளர்களை உங்களுடைய பாதுகாவலர்களாக உங்களை பாதுகாப்பவர்களாக நீங்க பார்க்காதீங்க அப்படி அப்படி ஒரு சொன்னால் அதுவே நமக்கு எதிரான அழிவுக்கு ஒரு காரணமாகிவிடும் என்று அல்லாஹூ ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அத்து இது அழைக்கும் சுல்தான உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக பகிரங்கமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் போல ஆலமின் வைக்கிறான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஒரு காலம் நாம் அப்படிப்பட்டவர்களை எதிர்பார்க்க வேண்டியதில்லை இன்னைக்கு நமக்கு தேவை அவர் வந்து செய்வார் இவர் வந்து செய்வார் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உலக சமாதானத்திற்கான மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வருவாங்க கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது வரவும் மாட்டாங்க வாயையும் திறக்க மாட்டாங்க பொய்யான ஒரு முகத்தை வெளிக்காட்டினாலும் உள்ளத்தில் சந்தோஷம் தான் அவர்கள் இப்படிலாம் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இருப்பாங்க இது ஏதோ வரலாற்றில் மட்டும் சொல்லப்படக்கூடிய கொடூர்கள் அல்ல வரலாற்றில் பார்த்திருக்கலாம் முஸ்லிமை அப்படியே உயிரோடு குழியில் நிற்பாட்டி இரும்பு சீப்புகளை கொண்டு சீவி இரு ஊராக பிளந்ததை நாம் வரலாற்றிலே படித்து ஒரு முஸ்லிமை இரண்டாக பிளந்து அநியாயமாக கொடை செய்திருக்கலாம் கழுமரத்தில் ஏற்றி கொலை செய்வது ஏதோ வரலாற்றிலே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று அழைத்து விடாதீர்கள் நம்முடைய காலகட்டத்திலும் நமக்கு கண் முன்னாலே அல்லாஹ் ஆலமின் இப்படிப்பட்ட கொடூரர்களை காட்டிக் கொண்டிருக்கிறார் இப்படியும் இருப்பார்கள் காரணம் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜோதி உயர்வதை ஒரு அவர்கள் விரும்புவது கிடையாது முஸ்லிம் என்ற பெயரால் உள்ளவர்கள் யூதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சியாயிச சிந்தனை உள்ளவர்கள் பிரிவினைவாதிகள் இவர்களெல்லாம் இறை மறுப்பாளர்களோடு கைகோர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் நிறைய மக்கள் இஸ்லாமிய சிந்தனை உள்ள ஏராளமான மக்கள் சியாயிசத்துடைய வீரத்தை இஸ்லாமிய வீரமாக அடையாளம் காணக்கூடியவர்கள் உண்டு அவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் அவங்க எல்லாம் இந்த மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலின் காட்டியிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் இந்த மார்க்கத்தையும் இந்த இஸ்லாமியர்களையும் உயர்த்த வேண்டும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் அதிகம் அதிகமாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த ஜோதி என்பது யாரினாலும் அழித்துவிட முடியாத ஒரு ஜோதி அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு ஜோதியை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு தந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த ஜோதியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பதவியையும் உயர்ந்த ஒரு சகிதுடைய அந்தஸ்தையும் நாளை மறுமை நாளிலே உயர்ந்த சொர்க்கத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வழங்குவான் அப்படிப்பட்ட உயர்வான அந்த பாக்கியத்தை அவர்கள் அடைய வேண்டும் அவருடைய ஈமான் உறுதியானதாக இருக்க வேண்டும் ஒரு காலம் அவருடைய மானங்கள் பரிபோகிவிடக் விடக்கூடாது அவருடைய மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள் அதிகம் அதிகமாக முன்னெடுத்து வைக்க வேண்டும் ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி ஃபாஃபு அண்ணா வஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு